உபாஷ் டெக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். வாழைப்பூவில் பக்கோடா செஞ்சு அசத்த போறோம். இந்த வாழைப்பூவில் இரண்டு இதழ்கள் வச்சு நம்ம இன்னைக்கு பக்கோடா செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதை கிளீன் பண்ணுறது எப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த வாழைப்பூவை நீங்கள் பிரிச்சுட்டு அதுக்குள்ளே காம்பு ஒன்று இருக்கும், அதையும் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு சின்ன இதழ் இருக்கும், இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே வாழைப்பூ க்ளீன் ஆயிடும். இது கட் பண்ணலாம் தேவையில்லைங்க, நீங்கள் ஈஸியாகவே இதை பண்ணிடலாம். ஸோ இந்த நம்ம அந்த காம்பு எடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவை தண்ணியில் லைட்டாக நீங்கள் அலசிடுங்க. கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து நீங்கள் அலசிக்கலாம். அப்போ அந்த தூர்ப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். அந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துறீங்களோ அதுலேயே 1/2 கப் அளவு பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வந்து நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா மிளகாய் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் சேர்த்து தண்ணியை தெளித்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகிட வேண்டாம், பக்கோடா பதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ தண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் அந்த பக்கோடா வந்து ஒரு நல்ல பதமாக இருக்கும். வெங்காயம் தேவையில்லை, உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயில் அந்த மாவை நல்லா உதுத்து விட்டுருங்க. நல்லா உதுத்த உடனே அதை நல்லா பக்கோடா பொரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், மிளகாய் பொடி கூட அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ ரொம்ப ரொம்ப சத்துள்ள ஒரு காய்கறி, இதில் பொட்டாசியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்மை, எல்லோரையும் ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்க உதவும். ஸோ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு சைடு பிரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. சுவையான மொறுமொறுப்பான வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூவில் என்ன தான் கிரேவி எல்லாமே நம்ம பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணி கொடுக்கும்போது அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் நல்லா உதிர்த்து விட்டுருங்க. வாழைப்பூ வந்து முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வயிற்று புண் ரொம்ப சரியாகும், மாதவிடை காலத்தில் வரக்கூடிய பெயின் அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ரொம்ப சரியாகும். ஸோ நம்ம வீக்லி ட்வைஸ் இந்த வாழைப்பூவில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு கொடுத்து எல்லாரையும் சாப்பிட வைக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப முறுமுறுப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈவினிங் நீங்கள் டீ போடுற நேரத்தில் அழகாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.